Tandai Periyar has been a social reformist and has brought in social justice, social empowerment and women empowerment and social equality. We don't want people to distort facts, and our leader, Sir Stalin Avargal, has strongly condemned this incident, and we tell that that Tandai Periyar has been such a great person, and usage of such words as Dalit terrorist will not be taken lightly, and we request through this house not to issue statements to people, not to distort facts and distort the image of great reformists. நன்றி மாண்புமிகு மக்களவை தலைவர் அவர்களே. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் குந்துகாலிலே துறைமுக பணிகள் நடைபெற்று வருகின்றது. அந்த துறைமுக பணிக்கு கடல் மண்ணை எடுத்து பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கடல் மண்ணினால் கட்டடங்கள் கட்டப்படுவதால் விரைவிலே அது இழிந்து விடும் என்ற அச்சத்திலே மீனவர்கள் அச்சப்படுகின்றார்கள். ஏற்கனவே ராமேஸ்வரம் மற்றும் மூக்கையூரிலே கட்டப்பட்ட மீன்பிடி துறைமுகங்கள் மீனவர்களுடைய பயன்பாட்டிற்கு வரவில்லை. அது முழுமையாக பணிகள் நடைபெறாமல் அதை மீனவர்களுடைய பயன்பாட்டிற்கு வரவில்லை. ராமநாதபுரம் மாவட்டம் உப்பூரிலே அனல் மின்சார பணிகள் நடைபெற்று வருகின்றது. அங்கே கடலுக்கு நடுவே பாலம் கட்டுவதால் மீனவர்கள் தங்களுடைய படகுகள் செல்ல முடியாது என்றும், அந்த அனல் மின்சாரத்திற்கு பயன்படுத்திய கழிவு தண்ணீர் சூடான சூடான தண்ணீர் கடலிலே விடப்படுவதால் அங்கே மீன் ஆதாரங்கள் எல்லாம் பாதிக்கப்படும் என்று, மீனவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று அச்சத்திலே இருக்கின்றார்கள். உடனடியாக அரசு அவர்களுக்கு இதில் எதுவும் பாதிப்பில்லை என்றால் அந்த விளக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அவர்கள் அங்கே போராடி கொண்டிருக்கின்றார்கள். இதில் ஏதேனும் பாதிப்பு இருக்கு என்றால் இந்த திட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும். ஏற்கனவே அங்கே முழுமையாக நில ஆர்ஜிதம் செய்யாததால் விவசாயிகள் எல்லாம் அதற்கு தடை உத்தரவு வாங்கி வைத்திருக்கின்றார்கள். நிலத்தை ஆர்ஜிதம் செய்யக்கூடாது என்று, அந்த நிலம் முழுமையாக ஆர்ஜிதம் செய்யவில்லை என்று சொன்னால் அந்த திட்டம் நடைபெறாது, மின் உற்பத்தி செய்ய முடியாது. நில ஆர்ஜிதம் முழுமையாக நடைபெறாத நிலையிலே இங்கே பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பது இத்தனை கோடி 1000 கோடி ரூபாய் வீணாகிவிடும் என்ற அச்சத்திலே இருக்கின்றது. மக்கள் எல்லாம் அச்சப்படுகின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுடைய அச்சத்தை போக்கக்கூடிய வகையிலே அதை தெளிவுபடுத்த வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த திட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மாநில அத்தியட்ச மகோதயா, சமய தினைக்கு